திருச்சபை நிறை மக்கள் தங்களின் அவசர ஜப விண்ணப்பங்களையும் ஜப தேவைகளையும் 7708488169 மற்றும் 0414221399 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு ஜெபிக்கவும் இறையாசிர் பெறவும் அன்புடன் வேண்டுகிறோம். இந்த தியான வேளை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் வேளையாக அமைந்திருப்பதாக. ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே உங்களுடைய அடியார் மூலமாக எங்களோடு இடைபடும் என்று நாம் காத்திருப்போம். கல்வாரி சிலுவையில் காண்கின்றேன் தியாகம், கருணையின் உறைவிடம் நீ. கல்வாரி சிலுவையில் காண்கின்றேன் தியாகம், கருணையின் உறைவிடம் நீ. என்னை தேடி வந்த அன்பை எண்ணி என்ன சொல்லிடுவே, என்னை தேடி வந்த அன்பை எண்ணி என்ன சொல்லிடுவே. உம் அன்பை என் நாடும் என் வாழ்வில் கண்டே. ஓ சிலுவையோ அன்பின் சிகரம், சிந்திய உதிரம் அன்பின் மகுடம். சிலுவையில் ஏமக்காய் சிந்தையில் நிந்தனை, சிலுவையில் ஏனக்காய் சிந்திய நிந்தனை. சிலுவையை எனக்காய் ஏற்றி, சிலுவையில் எனக்காக மறித்தீ. சிலுவையை எனக்காய் ஏற்றி, சிலுவையில் எனக்காக மறித்தீ. ஆமாண்டவரே, எங்களுக்காக நீ சிலுவையை ஏற்றுக்கொண்டீர். அந்த உன்னத அன்பிற்காக நமக்கு நன்றி படைக்கிறோம். அந்த சிலுவையின் தியானங்களில் ஈடுபடுகிற நாங்கள் உம்முடைய சிலுவையின் பாதையை பின்பற்றி உம்மை போல உருமாற எங்களை பலப்படுத்தியிருளும். இந்த வேளையை எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வேளையாக மாற்றித்தாரும். எங்கள் ஒவ்வொருவரோடும் உடனரும். அடிமையை மறைத்து கொள்ளும் குற்றங்கள் குறைவுகளை மன்னியும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் இந்த நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இடி இணையற்ற நாமத்தினாலே இறை மக்களாக இந்த இணைய வழி தியானத்தில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலுவையின் நிழலில் என்னும் பொருளிலே நாம் இந்த நாளிலே ஆராய்கிறோம். கர்மியானவர்களே, லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 9:23 ஆண்டவராகிய இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து இவ்விதமாய் அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். பின்பு இயேசு அனைவரையும் நோக்கி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். சிலுவை என்பது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதை. இந்த பாதையிலே வழி நடக்கிறவர்கள்தான் என் சீடராய் விளங்க முடியும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 3:18 பவுலப்போஸ்தலன் அழகாக சொல்லுவார், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் சிலுவையின் வழிக்கு பகைஞர் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சிலுவையின் வழிதான் இயேசு கிறிஸ்துவின் வழி. ஆனால் அது இன்னைக்கு அப்படியே பெரிய மாறுதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஊழியர்களும் சரி, மற்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளுகிறவர்களும் சரி, ஆடம்பரமான ஆசீர்வாதமான அப்படிப்பட்ட செழுமை இறையலை இந்த நாட்களில் வேதாகமத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிற அநேகர் பெருகி போயிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவர் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லை எங்கும் சிலுவை சுமத்தலின் அனுபவத்தையே அவர் தெரிந்து கொண்டார், அதையே பிறருக்கும் கற்றுக் கொடுத்தார். ஆக என கருமையானவர்களே, நாம் சீடர்களாக இருக்க விரும்புகிறோமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ பக்திமான்கள் அநேகர் இருக்கிறார்கள். எப்படி இந்து வைராக்கியமுடையவர்கள் இருக்கிறார்களோ, இஸ்லாமிய சமய அடிப்படைவாதத்தை உறுதியாக பிடித்து கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்களோ,
என்று பல்வேறு விதமான சமய நம்பிக்கைகளை தங்கள் வாழ்க்கையில கொண்டு தங்களை பக்தியின் மார்க்கத்தில் இணைத்து கொண்டிருக்கிற அநேகர் இருக்கிறார்களோ அதை மாதிரி ஒரு சாதாரண கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் இருப்போம். அப்படியானால் எது மிகவும் பிரதானமானதுன்னு கேட்டால், இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு பக்திமான்களாக வாழ்கிற வாழ்க்கை அல்ல, ஆனால் இறை அன்பர்களாக கிறிஸ்துவின் சீடர்களாய் இவ்வுலகிலே வாழும் இறை மக்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிலுவை பல்வேறு விதமான அலங்கார தோற்றங்களோடு வலம் வருவதை நாம் பார்க்க முடிகிறது. கோல்ட்லேயே ஒரு கிராஸ் வச்சு நம்முடைய கழுத்தில் அணிந்து கொள்ளுவோம், இவ்விதமான ஒரு செயின் தான் உபயோகப்படுத்துகிறோம். என் கருமையானவர்களே, அது அல்ல, அப்படிப்பட்ட அலங்காரமான சிலுவை அல்ல இந்த சிலுவை. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையானது ஒரு கரடுமுரடான அவமானமும் நிந்தையும் பலவீனங்களும் நிறைந்த கொடூரமான ஒரு சிலுவையாக விளங்குகிறது. நிறைய நேரத்தில் இந்த மாதிரி சிலுவை போட ஆரம்பித்ததுனால தான் நாமும் இந்த சிலுவையை இப்படிப்பட்டதாக ஒரு அலங்கார பொருளாக மாற்றிவிட்டோமோ என்று கூட எனக்கு நிறைய நேரத்தில் எண்ணம் தோன்றுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் சிலுவை என்பது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சிலுவை சுய மறுப்பிற்கான ஒரு அடையாளம். நான், எனக்குரிய ஆசைகள், எனக்குரிய இச்சைகள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய அலங்காரங்கள், என்னுடைய பல்வேறு விதமான தோற்றங்கள், இவைகளை நின்று வெளியே வந்து ஆண்டவருடைய பிரியங்களை நிறைவேற்றுகிற, இல்லையானால் ஆண்டவருடைய பிரியங்களுக்கு அர்ப்பணித்து வாழுகிற ஒரு சுய மறுப்பின் அடையாளமாக விளங்கக்கூடிய ஒரு சிலுவையாக விளங்குகிறது. ஆகவேதான் பவுலப்போஸ்தலன் அழகாக பிலிப்பியர் 2:20 சொல்லுவார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். அப்படியானால் என்ன சொல்ல வருகிறார் அவர் என்று சொன்னால், நான் முற்றிலுமாய் என்னுடைய ஆசாபாசங்களுக்கு மறித்து விட்டேன். நான் பிரியப்படுகிற ஒரு அலங்காரமான ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கைக்காக அல்ல, ஆனால் கிறிஸ்துவானவர் என்னை எதிர்நோக்குகிற தியாகம் நிறைந்த சுயத்தை மறுத்த ஒரு வாழ்வை நான் வாழ விரும்புகிறேன் என்று அவர் கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, அதுதான் சிலுவையின் பாதை. அந்த பாதையிலே தான் ஆசீர்வாதங்கள் நிறைந்துள்ளது. ஒருவேளை அது பாடுகளைப் போல தோற்றமளிக்கலாம், துன்பங்களின் ஊடாக நடந்ததைப் போல தோற்றமளிக்கலாம், அநேக விதமான வேதனைகளின் ஊடாக நடக்கிற ஒரு சூழலாக இருக்கலாம், ஆனால் அதுதான் சீஷத்துவ பாதை என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலுவை என்று சொன்னால் என்ன, நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா பாடுகளும் சிலுவையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், நம்முடைய பாவங்களோ நம்ம பிறருக்கு தீமை செய்வதனால் இம்மீடியட் ரெஸ்பான்ஸ், இம்மீடியட்டாக உடனடியாக வருகிற அதன் விளைவுகளோ, நம்ம தீமை செஞ்சால் ஒரு ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த தீமைகளுக்கு விளைகிற விளைவுகளோ சிலுவை அல்ல. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொரு இறை மக்களின் வாழ்விலும் ஆண்டவர் அனுமதிக்கிற சிலுவையின் பாதை என்பது உண்டு. அது என்னையா என்ன இருக்கலாம் அப்படின்னு கேட்டால், பாவங்களால் செய்த தீமைகளால் விளைந்த விளைவுகள். ஒருவேளை இப்போ மனம் திரும்பியிருக்கலாம் நம்ம, ஆனால் முன்னாலே நாம் செய்துவிட்ட அனைத்து விதமான காரியங்களின் விளைவுகளை நாம் அனுபவித்து கொண்டிருக்கலாம். வியாதி படுக்கையாக இருக்கலாம், கஷ்டங்கள் பாரங்களாக இருக்கலாம், நான் விரும்பாத கடவுள் அனுமதித்து விட்ட வேதனைகள், பாடுகள், உறவுகள், நான் வழிநடக்கிற பாதைகள், இவைகளாக இருக்கலாம். இவைகளில் என் வாழ்விலே சிலுவைகளாக மாறியிருக்கலாம். ஆண்டவர் கொடுத்த, நான் அனுதினமும் அவைகளோடு நடக்கிற சிலுவையின் பாதைகளாக இருக்கலாம், ஆனால் அவைகளை பொறுமையோடு சுமந்து செல்லும் பாக்கியம் பெற்றவர்களாக நாம் வாழ இறைவன் நம்மை அழைக்கிறார். அந்த பாடுகளை மகிழ்வோடு தாங்கிக் கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். ஆக சிலுவையின் பாதை தான் இறை ஆசீர்வாதங்களை நம் வாழ்விலே கொண்டு வருகிற சீடத்துவத்தின் பாதையாக அமைந்திருக்கிறது. இதை நாம் எப்படி நம்முடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? நிறைய முறுமுறுப்புகளோட, ஏன் ஆண்டவர், எதற்காக இப்படி, ஏன் இப்படி நீ வைத்திருக்கிறீர் என்பதா என்கிற உணர்வுகளோட, இல்லைனால் மகிழ்ச்சியோடு அந்த சிலுவை பாதையில் நாம் நடை போடுகிறவர்களாய் இருக்கிறோமா? இல்லையானால் உலக பிரகாரமான பொருளாசையை பற்றி செல்லும் செழுமையை மாத்திரம் விரும்புகிற ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் மாறிவிட்டோமா? அதை நாம் சிந்திக்க தேவன் நம்மை அழைக்கிறார். இந்த லெந்தனும் காலத்தின் முடிவு நாட்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த சிலுவையின் ஆழ்ந்த தியானத்தில் நாம் ஈடுபடும் போது
ஒருவேளை சிலுவையை பற்றி அவருடைய சீடர்களாக நின்று கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க தேவன் நம்மை அழைக்கிறார். எனக்குறையானவர்களே, இப்படி சிலுவையின் பாதையை நாம் தெரிந்து கொள்ளும் போது, ஆண்டவருடைய சீடர்களாக அவருடைய கரம் பற்றி வழி நடக்கும் போது, ஆண்டவர் நம் வாழ்விலே இந்த சிலுவையின் பாதையின் மூலமாக கொண்டு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? இந்த நாளிலே இரண்டு காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு கடந்து போக ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, இந்த சிலுவை ஒப்புரவாக்கும் உறவு. இந்த சிலுவை ஒப்புரவாக்கும் உறவு. ரோமர்களது நிருபம் 5:10-11 சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுவார், நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம் என்று கூறுகிறார். எனக்குறையானவர்களே, ஆண்டவர் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். இந்த ஒப்புரவாக்குதலை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இவ்வுலகிலும் அந்த ஒப்புரவாக்கும் ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். ஆக எப்படி ஆண்டவர் தம்முடைய சிலுவை பாடுகளின் மூலமாக இவ்வுலகை கடவுளோடு ஒப்புரவாக்கினாரோ, அதே போல நாமும் சிலுவை பாதையை சிலுவையின் பாதையை தெரிந்து கொண்டதன் மூலமாக இவ்வுலகில் உள்ள நம் சக மனிதரோடு ஒப்புரவாக்கப்பட நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எங்கெல்லாம் நம் வாழ்க்கையிலே பகைகள் இருக்கிறதோ, விரோதங்கள் இருக்கிறதோ, வைராக்கியங்கள் இருக்கிறதோ, அவைகள் எல்லாவற்றையும் களைந்து போட இந்த சிலுவையின் பாதை நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. யார் சிலுவை சுமக்கிறாங்களோ, யார் அநேக விதமான வேதனைகள் பாடுகளினூடாக தங்களுடைய வாழ்க்கையின் பாதைகளிலே சிலுவை சுமந்து ஆண்டவருக்கு பின் செல்கிறாங்களோ, அவங்களால தான் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இப்படிப்பட்ட பகைமைகளை இல்லையானால் விரோதங்களை வைராக்கியங்களை விடுத்து ஒருவரோடொரு ஒப்புரவாக்கப்பட்டவர்களாக வாழ தங்களை அர்ப்பணிக்க முடியும். இப்படி ஒருவரோடொரு ஒப்புரவாக்கப்பட்டவர்களாக வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். அதே யாக்கோபு நிருப ஆக்கியோன் எழுதும்போது 3:13-18 உள்ள வரை உள்ள பகுதியிலே சொல்லும் போது அழகாக சொல்லுவார், உங்களுக்குள்ளாக கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள், சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு அடுத்ததும் ஏய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. எங்கே பகைமையும் விரோதமும் வைராக்கியமும் உண்டோ அங்கே சகல துர்ச்செய்கைகளும் அசுத்தங்களும் அருவறுப்புகளும் உண்டு. ஆகவே நீங்களோ உங்களை சமாதானம் நிறைந்தவர்களாக உங்களை காண்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். ஆக இறை அன்பர்களாக இருக்கிறவர்கள் இந்த பகைமைகளை ஒழிக்க தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். இயேசுவானவர் கற்றுக் கொடுக்கும் போது அழகாக ஆகவே தான் கற்றுக் கொடுப்பார். மத்தேயுவின் சுவிசேஷம் 5:24-25 சொல்லும்போது சொல்வார், அன்றையும் பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து முன்பு உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில். அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு முன்பு போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று ஒரு புதிய கற்பனையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எதன் பின்னணியத்தில் இதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் சொல்லும்போது சொல்கிறாரு, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உனக்கு சத்ருவாக இருக்கான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னால் அவனை பகைப்பாயாக என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், காரணம் இல்லாமல் கோபித்துக் கொள்வதும் பகைகளையும் விரோதங்களையும் வைத்துக் கொள்வதும் மிகவும் தவறு. ஆகவே சிலுவையின் பாதை என்பது இவைகள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்படி சொல்லிட்டு தான் இந்த பகுதியை அழகாக சொல்கிறார், உனக்கு பிறர் மேல் குறை இருக்கிறது என்பது அல்ல, ஆனால் பிறருக்கு உண்மையில் வருத்தம் இருக்கிறது என்று சொல்லி நீ அறிவாயானால் நீ காணிக்கை செலுத்தாத, முன்பு போய் உன் சகோதரனுடைய ஒப்புரவாக்கி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை நான் பார்க்கலாம். ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒருவேளை வருத்தங்களையும் விரோதங்களையும் வைராக்கியங்களையும் கடந்து ஒப்புரவாக்குதலை தெரிந்து கொள்ள, யூ ஷுட் சூஸ், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சிலுவையின் பாதை தான் கற்றுக் கொடுக்க முடியும் என்று ஆண்டவராகிய இயேசுவானவர் வலியுறுத்துகிறார். இந்த சிலுவையின் பாதை எப்படிப்பட்டது? துன்பங்களை ஏற்றுக்கொள்கிற பாதை, பலவீனங்களை ஏற்றுக்கொள்கிற பாதை. அதுக்கு பின்னால் இந்த 5 இன்னொரு பகுதிக்கு கடந்து வருவீர்களானால் அதில் சொல்கிறாரு, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்த பண்ணினால் அவனுடைய 2 மைல் தூரம் போகும். உன் வஸ்திரத்தை மேல் வஸ்திரத்தை கேட்கிறவனுக்கு உன் உள் வஸ்திரத்தையும் அவன் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. அது மாத்திரமல்ல, உன்னை ஒரு கன்னத்தில் அடைகிறவனுக்கு உன் மறு கன்னத்தையும் திருப்பி காட்டு என்று சொல்கிறார். இது எப்படிப்பட்ட உபதேசம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கற்பனை, யூதர்களின் கற்பனை விதமாய் சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு, இந்த ரோமர்கள் யூதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில் இந்த யூதர்களை ஒரு ரோமன் வந்து
என் சாமான்களை தூக்கி கொண்டு நீ என்னோடு நடந்து வர வேண்டும் என்று சொன்னால் அவனோடு ஒரு மைல் தூரம் அவன் கண்டிப்பாய் செல்ல வேண்டும். அதற்கு பின்பாக ஒரு மைல் தூரம் வந்துட்டான்னா அவனுடைய உடைமைகளை அவன் இறக்கி வைத்துவிட்டு சென்று விடலாம். ஆனால் இந்த ஆண்டவராக இயேசுவான ஒரு புதிய கற்பனையை சொல்கிறார். நீ இப்படிப்பட்ட துன்பத்தின் பாதையில நீ வழி நடந்தாலும் நீ மகிழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொண்டு அவனோட இரண்டு மைல் தூரம் போ. ஒரு கன்னத்தில் அவனை அடிச்சிட்டானா அடுத்த கன்னத்தில் அடிக்கூடாது. அது நியாயம் இல்லை. அது நியாயாதிபதிகளின் தீர்ப்புக்கு உட்பட்டது என்று சொல்லி அவர்களுக்கு கற்பனை உண்டு. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், அடிச்சிட்டியா ஒரு கன்னத்தில், மறுகணத்தையும் நான் திருப்பி தருகிறேன், நீ வேணா இன்னொரு அடி அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லு. மேல் வஸ்திரத்தை ஒருவன் கேட்டால் உடனடியாக, அந்த ரோமன் கேட்டால் உடனடியாக அவனுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் உள் வஸ்திரத்தை அவன் எடுத்துக்கொள்ள அவனுக்கு உரிமை கிடையாது. அது நீதி தீர்ப்புக்கு உட்பட்டது. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், அதையும் திருப்பி கொடுத்து விடு. உன்னை துன்புறுத்துகிறானா ஏற்றுக்கொள். அதற்கு பின்பாகத்தான் இதையெல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவராக இயேசுவான் அவர் அழகாக சொல்கிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். எனக்கான தேவனுடைய பிள்ளைகளே, இது எப்படிப்பட்ட அன்பு! இது நியாயங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நேசம். இது மன்னிக்கிற ஒரு அன்பு, முற்றிலுமாய் விட்டு தருகிற, தியாகம் செய்கிற ஒரு அன்பு. இது கிறிஸ்துவின் சிலுவையிலே நாம் காணுகிற ஒரு அன்பு. ஆக சிலுவை சுமக்கிறவர்கள் கிறிஸ்துவை போன்றே தங்கள் வாழ்க்கையிலே நியாய அநியாயங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக, அன்புடனே மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, பிறரோடு ஒப்புரவாக அந்த உறவுகளை முக்கியத்துவப்படுத்துகிறவர்களாக வாழ ஆண்டவர் அழைக்கிறார். சிலுவையின் பாதை இப்படிப்பட்ட வலிமையை உங்களுக்கு அருளுகிறது. அந்த சிலுவையின் பாதை இயேசுவானவருக்கு, சிலுவையிலே பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று மன்னிக்கவும், தன்னை நிந்தித்த தூஷித்த மக்களுக்கு என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பான் என்று சொல்லத்தக்க அன்பின் வார்த்தைகளை சொல்லவும், உறவுகளை பேணவும் ஆண்டவருக்கு வலிமை அளித்தது. எனக்கு அது சற்று புரிந்து கொள்ள கடினமான காரியமாயிருந்தாலும், சிலுவையின் பாதையிலே நடக்கிறவர்கள் தான் அன்பு கூற முடியும், பிறருக்காய் தியாகம் செய்ய முடியும், ஒப்புரவாக முடியும், உறவுகளை பேண முடியும் என்பதை இந்த சிலுவை நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படிதான் நம்ம எப்போதும் ஜோம் பண்ணுற பரமண்டல் ஜபத்தில் ஆண்டவராகிய இயேசுவானவர் அழகாக கற்றுக் கொடுப்பார், ஆண்டவரை பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளே, ஆக ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறதை போல, அன்பு கூறுகிறதை போல, நம்மோடு உறவு கொண்டு அன்பு கூறுகிறதை போல, ஏற்றுக்கொள்கிறதை போல, நம்மோடு எப்போதும் ஒப்புரவாகும் உறவை கொள்ள அவர் விரும்புகிறதை போல, நாமும் அப்படிப்பட்ட சிலுவையின் பாதைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது நாமும் அப்படிப்பட்ட உறவு நிலைக்கு கடந்து வர நம்மால் இயலும். ஆக ஒப்புரவாகுதலை கிடைக்க பண்ணுகிற ஒரு சிலுவையாக இந்த சிலுவை விளங்குகிறது. ஒரு சமயம் ஒரு திருச்சபையின் உபதேசியார் மேல் அவருடைய சகோதரனுக்கு பயங்கரமான மன வருத்தம் ஏற்பட்டு பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணி இருவருக்குள்ளாக ஒரு மன வேற்றுமை வந்துவிட்டது. இந்த சகோதரன் பயங்கரமாக இவரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டார். எங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கெல்லாம் தன்னுடைய பகைமை பாராட்ட ஆரம்பித்து விட்டார். அப்போ இந்த ஊழியருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சது. அந்த மாதத்திற்கான திருவருந்து ஆராதனை அந்த ஊரில் நடக்க போகுது. ஆயர் அந்த திருவிருந்த ஆராதனை நடத்துறதுக்காக வரப்போகிறாங்க. இந்த உபதேசியார் ஆலயத்தில் போய் அந்த திருவிருந்த ஆராதனையில் பங்கேற்க வேண்டும், ஆராதனைக்கான ஒழுங்குகளை செய்ய வேண்டும். அதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போதே இவருடைய மனமெல்லாம் ஒரே வலி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. எப்படி நான் இந்த நாளில் இந்த திருவிருந்திற்கு கடந்து செல்வது? என் சகோதரனோடு ஒரு என் சகோதரனுக்கு என் மேல் வருத்தம் இருக்கும்போது நான் எப்படி இந்த திருவிருந்தில் போய் அவனின்றி நான் பங்கு பெறுவது? ஒரு பகைமையோடு நான் எப்படி அவன் அந்த ஆலயத்திற்கு செல்வது? அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கிறது. இரவெல்லாம் சரியாக தூங்கவில்லை இவர். அடுத்த நாள் காலையில் எழுந்து அவங்க வீட்டுக்கு முன்னால் நின்று இப்படியாக பாடினாரா, அன்பின் விருந்தாமே, கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே, துன்பம் துயர் போமே, இருதயம் சுத்த திடனாமே, இன்பம் மிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதம், இப்போது வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா என்று சொல்லி கண்ணீரோடு நின்று பாடினாராம். இதை கேட்டுக்கொண்டிருந்த சகோதரன் தன் உள்ளம் உடைந்தவராய் ஓடி வந்து தன் அண்ணனை அணைத்து கொண்டு அந்த நாளில் அவர்கள் ஒப்புரவாக்கி
அந்த திருவிருந்த ஆராதனையிலே பங்கு பெற்றார்கள். அப்படித்தான் இந்த பாடல் உருவானது என்றும் ஒரு சம்பவம் உண்டு. ஆக எனக்கு அருமையானவர்களே, ஒப்புரவாக இந்த சிலுவையின் பாதை நமக்கு கற்றுத்தருகிறது, பலனடைகிறது. இரண்டாவதாக, இந்த சிலுவையின் பாதையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் கடவுளின் வலிமையை தங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்க ஆரம்பிக்கிறார்கள். கொரிந்தியர் கடிதத்தின் 2:13-4 சொல்லும்போது அவர் அழகாக பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், இயேசு வலுவற்றவராய் சிலுவையில் அறையப்பட்டார், ஆனால் கடவுளின் வல்லமையினால் அவர் உயிர் வாழ்கிறார் என்று சொல்கிறார். அவருடைய வலுமின்மையில் பங்கு பெறும் நாங்களும் உங்கள் பொருட்டு கடவுளின் வல்லமையால் அவரோடு வாழுவோம் என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கடவுளின் வல்லமையை வெளிப்படுத்தும் சிலுவையாக இந்த சிலுவை விளங்குகிறது. அது என்ன கடவுளின் வலிமை? 1 Corinthians 18:18 பவுலப்போஸ்தலன் அழகாக சொல்வார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வலிமையை என் வாழ்க்கையில இந்த சிலுவையின் பாடுகள் தான் நமக்கு அருளுகிறது. அப்படின்னா அது மிகையாகாது, அதுதான் உண்மை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யார் ஒருவர் சிலுவை பாதையை தங்கள் வாழ்க்கையில சுமந்து செல்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில இந்த சிலுவையின் பாதை தெய்வீக பலத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. அது எப்படியா? ஏற்கனவே பாடுகளை சுமந்துட்டு இருக்கிறோம், பலவீனத்தையும் சோர்வுகளையும் ஒன்றுமில்லாமைகளையும் இயலாமைகளையும் தானே அந்த சிலுவை கொண்டு வர முடியும். எனக்கு ரொம்ப கஷ்டப்பட தானே முடியும். கஷ்டத்துல எப்படி ஆண்டவருடைய பலம் வரும் நம்மே? எனக்கு அறிஞர்களே, பவுலப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையில் இதை அதிகமாய் உணர்ந்தவர். அதனால தான் இந்த 2 பகுதிகளுமே அவர் இப்படி சொல்கிறதை நம்ம பார்க்க முடியும். 2 Corinthians 12:12 பவுலப்போஸ்தலன் அழகாக சொல்லுவார், என்னுடைய மாம்சத்தில் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது, அதை என்னை விட்டு எடுத்து போடும்படி ஆண்டவரிடத்தில் 3 முறை நான் கேட்டேன். 3 முறையும் அவர் முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் அவர் இவ்விதமாக என்னிடத்தில் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்கிறார். இது நமக்கு நல்லா தெரியும். இதுக்கு பின்னால் அவர் சொல்லுகிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்ன சொல்கிறாருன்னா, அன்றியும் நான் பலவீனனாக இருக்கும்போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன், ஆகவே கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் நிந்தைகளிலும் பாடுகளிலும் வேதனைகளிலும் துன்பங்களிலும் துக்கங்களிலும் நான் அதிகம் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்கிறார். இது எப்படிப்பட்ட புரிதல்? அதுதான் நான் சொன்ன சிலுவையை பற்றிய உபதேசம். இது கெட்டு போகிறவங்களுக்கு, இந்த உலகத்தை சார்ந்தவர்களுக்கு, உலகத்தின் ஆசாபாசங்களையும் நிச்சயங்களையும் தங்களுடைய வாழ்க்கையில பேராசீர்வாதங்களையும் எதிர்நோக்கி காத்திருக்கிற, உலக பிரகாரமான நன்மைகளுக்காக காத்திருக்கிற மக்களுக்கு ஒருவேளை இது பைத்தியம் போல தோற்றம் அளிக்கின்றன. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்குள்ளே அது தேவ பலமாய் விளங்குகிறது. நம்ம என்ன சொல்ல முடியும்? அவர் சொல்லுகிறார், அன்றையும் நான் பலவீனனாக இருக்கும் போதே பலம் உள்ளவனாக இருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, அதனால் நான் பலவீனனாக இருக்கிறத பற்றி கவலைப்படலை. என்னுடைய வாழ்க்கையில் வருகிற சிலுவையின் பாடுகளை குறித்து நான் கவலைப்படலை. ஏன்னு சொன்னால், அப்படிப்பட்ட நேரத்தில் தான் கடவுளுடைய பலன் என் மேல் தங்கி என்னை ஆட்கொண்டு ஆசீர்வதித்து வழி நடத்துகிறது. அதனால் அந்த பலன் எனக்கு போதும், கடவுளுடைய வல்லமை எனக்கு போதும், கடவுளுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் எனக்கு போதும், அவரனை தாங்குகிற அந்த தாங்குதல்கள் எனக்கு போதும், அவர் கரம் பற்றி இருக்கிறாரே அந்த கரம் பற்றுதல் எனக்கு போதும் என்று சொல்லி அவர் சொல்கிறதை நான் பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த சிலுவை நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய பலத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. தானியலின் புஸ்தகத்தில் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 17 மூன்று பேர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று சொல்லப்பட்ட 3 பேரும் எரிகிற அக்கினி சூளைக்கு நடுவாக எரிந்து போடப்படுவார்கள் என்று தெரியும். பயங்கரமான ஒரு சிலுவையின் பாதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நீங்கள் இந்த சிலுவையின் பாதையை விடுத்து உலகின் பாதையை தெரிந்து கொள்ளவில்லையானால் நீங்கள் எரிகிற அக்கினி சூளையில் எரியப்படுவீர்கள். அவங்க தைரியமாக அழகாக சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் கடவுள் எங்களை விடுவிப்பார், ஆனால் அவர் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் நம்மை பணிந்து கொள்வதில்லை. இந்த சிலுவையின் பாதையில் மகிழ்ச்சியோடு நாங்கள் நடக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, என்ன நடந்தது? ஆண்டவரின் பிரசன்னத்தை, ஆண்டவரின் வலிமை அந்த இடத்துல விளங்கியதை அவர்கள் கண்கூடாக கண்டார்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த அக்கினி சூளை நடுவாக போடப்பட்ட போது, அவர்கள் போடப்பட்ட போதும் அவர்கள் நடுவாக இறங்கி வந்ததை அவர்கள் அல்ல, அவர்களுக்கு எதிராக நின்றது ஒவ்வொருவரும் கண்டு கொண்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளிலே இப்படிப்பட்ட
இறை வல்லமையை நாம் அனுபவித்து உணர முடியும். அதைத்தான் இந்த பகுதி அழகாக விளக்கி சொல்கிறது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சிலுவையின் பாதையிலே சிலுவை சுமந்து அவருக்கு பின் செல்லும்போது ஒருவேளை அவைகள் வேதனை தருகிற நேரங்களாக, அவைகள் சிலுவையின் வலிகளை நமக்கு கொடுக்கிறவைகளாக அமைந்திருக்கலாம். ஆனால் அவைகளை நம்மை உடைக்க அல்ல, அவைகள் நம்மை உருவாக்குகிறதற்காக கடவுள் அனுமதித்த வாழ்க்கையின் பாதைகளாக அமைந்திருக்கிறது. அவர்கள் நடுவாக மகிழ்ச்சியோடு நீங்கள் வழி நடக்கும்போது இந்த சிலுவையின் பாதை நம்மை உருவாக்கக்கூடியதாக, இந்த பாடுகளை கடவுளுடைய வல்லமையை விளங்கச் செய்வதற்கான கருவிகளாய் உபயோகிக்கப்படுகிறதை நாம் காண முடியும். ஏன் ஐயா இந்த பாடுகளின் பாதையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்பீங்களா இருந்தா, ஆண்டவர் அவைகளை நம்மை புடமிடுகிற, தூய்மைப்படுத்துகிற, தம்மை போன்று மாற்றுகிற ஒரு நேரங்களாக ஆண்டவர் எடுத்து தம்முடைய கரங்களின் கருவியாக உபயோகப்படுத்திக் கொள்கிறார். இருக்கவே ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவருடைய சிலுவையின் பாதைகளை ஏற்றுக்கொண்டு வழி நடக்கும் போது அவைகள் ஆண்டவரின் குணாதிசயங்களை அவர்களிலே உருவாக்குகிறது. அது அவர்களிலே தெய்வீக வல்லமையை கொண்டு வந்து சேர்க்கிறது. அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது தன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாடுகளின் பாதையை ஏற்றுக்கொண்டு போது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் மல்கியா தீர்க்கதரிசி 3:3 சொல்லும்போது அழகாக சொல்லுவார், அவர் புடமெடுக்கிறவர்களின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவுக்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புத்திரரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார் என்று அந்த இடத்துல குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கே தம்முடைய பிள்ளைகளாக அவர் தெரிந்து கொண்டவர்களை வெள்ளியை போலும் பொன்னை போலும் ஆண்டவர் புடமிடுவார் என்று சொல்கிறார். ஆக இந்த புடமிடுதலின் அனுபவம், ஆகவேதான் ஏசாயா தீர்க்கர் அழகாக கூறுவார், உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுவார். அதுபோல சங்கீதக்காரன் அழகாக சொல்வார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் நம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஆக தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய பிள்ளைகளை வெள்ளியைப் போலும் பொன்னை போலும் இப்படிப்பட்ட சிலுவையின் உபத்திரவத்தின் பாதைகளில் ஆண்டவர்களை புடமிட்டு எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி புடமிட அர்ப்பணிக்கிறவர்களின் வாழ்விலே தம்முடைய வல்லமையை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆனால் புடமிடுதல் சற்று கடினமான வேலையாக அமைந்திருந்தாலும், அநேக வேதனைகளை நமக்கு கொடுத்தாலும், எனக்கே ஒன்றே மாத்திரம் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புடமிடுதல் தெய்வீக குணாதிசயங்களை நம்மளே உருவாக்கி ஆண்டவருடைய முகத்தின் சாயலை என்னிலே ஏற்படுத்துகிறது என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் ரோமர்களது நிருபம் 8 இதன் கல்மினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதன் முதிர்ச்சி நிலையை குறித்து சொல்லும்போது அழகாக பவுலப்போஸ்தலன் விளக்கி சொல்வார், இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அதில் சொல்லும்போது சொல்கிறார், இவ்வாறு தூய ஆவியர் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் அப்படின்னு சொல்கிறார். பவர் மொழிபெயர்க்கலே ரோமர் 8:29 சொல்லும்போது சொல்லுகிறார், தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஆக அவரை போன்றே நாம் இந்த பாடுகளின் பாதையிலே வழிநடக்கும் போது நாம் மாற்றமடைகிறவர்களாக இருக்கிறோம். இந்த வெள்ளியைப் போல ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை உபத்திரவத்தின் குகையிலே புடமிடுகிறார் என்று நாம் பார்த்தோமே, இந்த வசனத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக மல்கியா 3:3 வெள்ளியை புடமிடுகிற ஒரு புடமிடுகிறவன் இல்லத்திற்கு ஒரு அம்மா போனாங்களாம். ஐயா வெள்ளியை எப்படி நீங்கள் புடமிடுவீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாராம், இந்த வெள்ளியோ பொன்னோ வரும்போது எல்லா அழுக்குகளோடும் எல்லா விதமான தூய்மையற்ற நிலைகளோடும் நம்முடைய கரங்களிலே வந்து சேரும். உலோகங்கள் மற்றும் அருவறுப்புகள் எல்லாம் சேர்ந்து அதில் இருக்கும். அப்போ என்ன செய்வோம், அந்த வெள்ளியை அப்படியே அந்த அழுக்குகளோடு இணைத்து அதை பயங்கரமாக சூடேற்றப்பட்ட ஒரு அக்னியின் நடுவாக பயங்கரமாக எரிந்து அதனுடைய அழுக்குகள் எல்லாம் அதிலிருந்து கரைந்து போக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கரைந்து அந்த வெள்ளி ஒரு பக்குவத்திற்கு வரும். அந்த பக்குவத்தின் போது அந்த அக்னி நின்று அது வெளியே எடுக்கப்படும். அது வெளியே எடுக்கப்பட்ட மாத்திரத்தில் அது உபயோகம் உள்ளதாக, அழகு நிறைந்ததாக, ஆபரணமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக அது உருவாக்கப்படும் என்று அவர் சொன்னாராம்.
அப்போ இந்த அம்மா அவங்ககிட்ட கேட்டாங்கன்னா, ஐயா எப்படி அந்த பக்குவம் வந்து விட்டது என்று நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவர் சொன்னாராம், அந்த வெள்ளி இப்படி அக்னியிலே புடமிடப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு நிலையிலே அந்த வெள்ளியில் என்னுடைய முகம் தெரியும், அதுதான் சரியான சமயம், அப்பொழுது அந்த வெள்ளியை அதனின்று வெளியே எடுப்பேன் என்று அவர் கூறினாராம். என் கருமையானது என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் கூட இந்த சிலுவை பாதையை நம் வாழ்க்கையிலே அனுமதித்து அவைகளின் மூலமாக தம்முடைய முகத்தின் ஒளியை நம்மளை ஒளிரச் செய்கிறார், அவரை போன்றே நம்மை உருமாற்றுகிறார். அப்படிப்பட்ட உருமாறுதல் அங்கு நடக்கும்போது, அப்படிப்பட்ட உருமாறுதல் நம்மிலே உருவாகும் போது நாம் இந்த பாடுகளின் பாதையிலே பாதையின் மகிழ்ச்சியின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அப்படி பெற்றுக்கொள்ளும் போது இறைவனின் மேலான ஆசீர்வாதத்தையும் கிருபையையும் நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இவ்வுலகிற்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக இந்த சிலுவையின் பாதை நம்மை உருவாக்கி இருக்கிறதை நாம் காண முடியும். இந்த சிலுவையின் பாதையிலே வழி நடந்து கொண்டிருக்கிறீங்களா? அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்களும் நானும் அப்படியானால் தைரியமாய் சொல்ல முடியும், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று. இந்த உலகத்தின் யதார்த்தம் சிலுவையின் பாதையே. அப்படிப்பட்ட சிலுவையின் பாதையை எப்படிப்பட்ட மனநிலையோடு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதிலே தான் வாழ்க்கையின் முழுமையான அர்த்தம் அடங்கியிருக்கிறது. ஆக இந்த லெந்தன நாட்களில் இந்த சிலுவையின் பாதையிலே மகிழ்ச்சியோடு நடை போட நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். இந்த சிலுவையின் பாதையே சீஷத்துவத்தின் பாதை. இந்த சிலுவையின் பாதைக்கு முழுமையான அர்ப்பணத்தோடு முழுமையான உணர்வோடு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்திப்போம். அப்படி நாம் அர்ப்பணிக்கும் போது இந்த சிலுவையின் பாதை நம்மில் ஒப்புரவாகுதலை உருவாக்குகிற ஒன்றாய் அமைந்திருக்கும். மட்டுமல்லாது இறை வல்லமையை என்னிலே உருவாக்குகிற வெளிப்படுத்துகிற ஒரு சிலுவையாய் அது அமைந்திருக்கும். மட்டுமல்ல இந்த சிலுவையில் இறைவனின் மாட்சியுள்ள திருகுணாதிசயங்களை நம்மளை உருவாக்குகிற ஒன்றாகவும் அமைந்திருக்கும். அக்கறமையான தேவனுடைய பிள்ளைகளே, மகிழ்வோடு இந்த சிலுவையின் பாதைக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? தேவன் தாமே எப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் கடவுளை, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிலுவையின் நிழலிலே நாங்கள் அடைக்கலம் புகுகிறோம் ஆண்டவரே. இந்த சிலுவையின் பாதைகளை மகிழ்வோடு ஏற்றுவும் பின் செல்ல எங்களை அழைக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சிலுவையின் பாதைக்காக நீர் எங்கள் வாழ்விலே அனுமதித்திருக்கிற யதார்த்தங்களுக்காக, சிலுவை சுமக்கும் அனுபவத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சிலுவை எங்களிலே ஒப்புரவாகுவதற்கான வலிமையை அருளட்டும். உம்முடைய முகத்தின் பிரகாசத்தையும் உம்முடைய உன்னத குணாதிசயங்களையும் எங்களிலே இவைகள் உருவாக்கி உம்முடைய வல்லமையை எங்கள் வாழ்விலே பிறர் வெளிப்பட காண இந்த சிலுவை எங்களுக்கு துணை புரியட்டும். சிலுவை சுமந்து உன் பின் வந்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உடைய ஆற்றலையும் கிருபையும் நீர் அருள் செய்கிறார்கள். லெந்தன நாட்கள் முழுமையாக எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் காலமாய் அமைந்திருந்தமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரே தொடர்ந்து உம்முடைய கரத்தின் வலிமையான கருவிகளாக எங்களை உபயோகியும். உம்முடைய கரத்தில் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதித்து வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்ய நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக, ஆமென். ஆற்காடு லுத்திரன் திருச்சபை, பேராயரின் வளத்திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டு மையம், பிஷப்ஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் வழங்கும் 3 மாத கால பயிற்சிகள், பாதுகாப்பு பணிகள், செக்யூரிட்டி சர்வீஸ், பிளம்பிங், ஒயரிங், தூய்மை பணிகள், ஹவுஸ் கீப்பிங், வாகனங்களை இயக்குதல், டிரைவிங், தோட்ட வேலை, கார்டனிங் மற்றும் இதர பொதுவான மேலாண்மை பணிகள் குறித்த அடிப்படை பயிற்சிகள் வழங்கப்படும்.
இதற்கான தகுதிகள்: கல்வி தகுதி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தோல்வி, வயது வரம்பு 20 முதல் 40 வயது வரை, பயிற்சி காலம் 3 மாதங்கள். இந்த பணிவாய்ப்பு ஆண்களுக்கானது மட்டுமே. விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்ளவும் இது குறித்து மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ள உங்கள் சபை போதகரை தொடர்பு கொள்ளவும். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடைசி நாள் மார்ச் 31, 2021. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: தி டைரக்டர், ஏஎல்சி பிஷப்ஸ் ஆர்பிடிசி, திருவள்ளுவர் நகர், மெயின் ரோட், வேட்டவலம் ரோட், திருவண்ணாமலை.